வணக்கம் 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 நேர்களே, அன்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுகிறேன். வெல்கம் டு ஒரு டேஸ்டியான ஃபன்னான ஃபுல்லான எபிசோட் ஆஃப் ஸ்டர் ஃப்ரை ஓன்லி ஆன் பெப்பர்ஸ் டெலிவிஷன். இன்னைக்கு நம்ம ஷோல வந்து வி ஹவ் கம் டு டி நகர். ஆமாங்க, இந்த ஃபேமஸான ஏரியா வந்து ஃபேமஸ் ஃபார் ரெண்டு ரீசன்ஸ். ஒரு வந்து ஷாப்பிங், இன்னொரு வந்து ஈட்டிங். Today we have come to ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட், சரியா? ரொம்ப பழசான ஃபேமஸான நேம், ஆனா நியூவான ஒரு ஃபீல். Yes, my friends, welcome to Kumar Mess in T.Nagar. Let's begin stir fry. அதுக்கப்புறம் வந்து இப்போ தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்று ஓபன் பண்ணால், மூணாவதாக இப்போ 2017 அதே August 27 அங்கே வடபழனி ஓப்பன் பண்ண அதே தேதியில் அது 2nd ஆண்டு விழா. இது வந்து துவக்க விழா. வெல், அஃப்கோர்ஸ் இப்போ வரைக்கும் வந்து ஒரு சின்ன கடையிலேருந்து இவ்வளோ ஒரு பெரிய பிஸ்னஸே நீங்கள் பண்ணிருக்கீங்க. ஷோராக உங்கள் ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஸ்டர்ஃப்ரைல வந்து ஃபுட் ஃபுட் டேஸ்டியான ஃபுட் தான் நம்ம சாப்பிட போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ சார், இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் என்ன டிஷ்ஷஸ் பண்ண போகிறீங்க சார்? வாட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க? ஸ்டார்டர் வந்து ஃபிஷ் டிக்கா பண்ணுறேன். ஃபிஷ் டிக்கா பண்ண போகிறீங்க? ஓகே, அது ரொம்ப ஃபேமஸான ஸ்டார்டர். ஆமாம் சார், நல்லா இருக்கும் சார். அது பண்ண சார், இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். பிஃபோர் தி கோ அண்ட் சி, எப்படி தான் பண்ணுறாங்க இந்த ஃபிஷ் டிக்கா? எப்பவுமே சிக்கன் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம், ஆனால் ஃபிஷ் வந்து எப்பவுமே கரெக்டான சோர்ஸ் இருக்கணும், என்ன மீன் யூஸ் பண்ண, அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் Now it's time for fish tea car. Yes, my friends,
முதல் டிஷ் ஸ்டார்டர். அது வந்து எப்பவுமே சொல்லுவாங்க ஸ்டார்ட் வந்து அது வந்து ஸ்டார்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பெஸ்டா இருக்கணும்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சார். ஃபிஷ் டீக்கா நம்ம பார்த்தோம், நீங்க சொல்றீங்க இது வந்து இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ்ஷஸ் நம்ம பார்த்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நோ ஆயில் இருக்கு, இது வந்து தந்தூரில் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுக்கு சர்வ் பண்ணுறோம் சார். நீங்கள் ஃபுல் சென்னைக்கு சர்வ் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு சர்வ் பண்ண எனக்கு பெருமையான விஷயம் சார். சார் இதோட வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும். தீஸ் டேஸ் ஒவ்வொரு ஹோட்டல் போனீங்கன்னா நல்ல அழகான பிளேட் கொடுப்பாங்க சார், ஒயிட் ஒயிட் பிளேட். அது பார்த்து பார்த்து ஒரு அளவுக்கு போரே இருக்கு சார். நீங்க வந்து எல்லையில கொடுக்குறீங்க, அது வந்து ஒரு இந்தியன் ஒரு செட்டிநாடு ஃபீல் இருக்கு, ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு சார். அது வந்து ஏன் கான்செப்ட், அதை வந்து ஏன் நீங்க மாத்தாம இருக்கீங்க, விச் இஸ் அ வெரி குட் திங் சார். சார் பொதுவாக இலையில சாப்பிட்றதே வந்து ஒரு நல்ல விஷயம் சார். கண்டிப்பா மெடிசினல் வேல்யூ இருக்கும்னு சொல்லுவாங்க இலையில சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் ஆக்சுவலி இங்கேயும் பிளேட்டு தான் ஆரம்பத்தில் வாங்கினேன், பிளான் பண்ணேன். அப்புறம் ஓப்பனிங்க்கு வந்து நம்ம இலை போடும்போது எல்லாருமே பார்த்துட்டு அந்த இலையை வந்து பெருசாக பேசினாங்க, வந்தவங்கெல்லாம் இலை போட்டு சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு. அப்புறம் தான் டக்குன்னு பிளேட்டை நிப்பாட்டி எடுத்துட்டு ஃபுல்லாகவே எல்லாமே தலைவலையில. இந்த இலை முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அது நாட்டு இலைன்னு சொல்லுவாங்க, நாட்டு வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தோட இலை இது. ஓ சூப்பர். அந்த இலையிலையுமே இது இருந்தால் தான் வந்து இது எப்படின்னா சூடான ஒரு பொருளை இதில் வைக்கும் போது இந்த இலை வந்து வேற இலைகள் வந்து வெந்துடும், நாட்டு இலை மட்டும் அந்த மாதிரி வேகாது. அப்படி வெந்துருச்சுன்னா என்னம்னா இந்த ஃபுட்டோட இது அதில் ஏறிக்கும், டேஸ்ட் மாறிடும். இது அப்படி இருக்காது, நல்லா இருக்கும். அதனால நம்ம இது இதுவே பின்னாடி ஒவ்வொரு எல்லை பின்னாடி எவ்வளோ லாஜிக் இருக்கு. எல்லாம் முதற்கொண்டு நம்ம மதுரையில இருந்தா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு எல்லாரும் மதுரை தான் இந்த சட்னி போட்டா போட்டு சாப்பிடலாம். சூப்பர் சார். சார் யூ ஸ்டார்ட். சார் சூப்பர் சூப்பர். ஓ சூப்பர் சார், நிஜமா வந்து சில வாண்டி நம்ம எப்போ டீக்கா சாப்பிடுறோம் தானே, சிக்கன் டீக்கா ஃபிஷ் டீக்கா பண்ணிட்டு எதுவுமே இருந்தா ஒரு ரொம்ப ஹெவியான மசாலா ஃபீல் வரும் சார். தீஸ் டேஸ் வந்து கலருக்காக ஹெவி மசாலா போடுவாங்க, இது வந்து ரொம்ப ரியலா இருந்தது. அண்ட் ஆல்சோ ஃபிஷ்ல எனக்கு என்ன பயம்னா வந்து கிளீன் பண்ணாம இருந்ததுன்னா ஒரு ஸ்மெல் வரும் சார். இது ரொம்ப கிளீனா இருந்தது, ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ரொம்ப டேஸ்டியா இருக்கு சார். வெரி வெரி குட், சூப்பர். நீங்க என்ன ஃபீல் பண்ணுங்க சார், நீங்க எக்ஸ்பர்ட் தானே, உங்களுக்கு வந்து சாப்பாடு பார்த்தாலே தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்கா சார், எப்படி இருக்கு சார். நல்லா இருக்கு சார். அதாவது நான் என்னை பொறுத்த மட்டும் எப்படின்னா ஒரு ப்ரிப்ரேஷனை வந்து ரெடி ஆகும் போதே அந்த ப்ரிப்பர் ஆகி வரும் கலரை பார்த்தோன்னே நான் சொல்லிடுறேன் தெரியும் எப்படி இருக்கு, என்ன டேஸ்ட் இருக்கும். லேசா ஒரு சின்னது இருந்தாலும் ஒண்ணே, அண்ட் ஆல்சோ கொஞ்சம் லைட்டான ஸ்பைஸ் இருக்கு சார். ஸோ எப்பவுமே டீக்கான வந்து கொஞ்சம் ஹாட்டா ஸ்பைஸியா இருக்கணும். ஸோ அது வந்து சில பீப்புளுக்கு வந்து ஸ்பைஸ் பிடிக்கும், எனக்கு வந்து ஸ்பைசி ரொம்ப பிடித்தமான ஒரு டேஸ்ட். இதுல வந்து ஒரு மைல்டான ஸ்பைஸ் இருக்கு. பொதுவாக சார் பொதுவாக நான்வெஜ்னாலே கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றதான் நல்லது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதான் ஈஸியாக செரிமானமாகும், கொஞ்சமே ஸ்பைசி இல்லாமல் சாப்பிட்டோம்னா அதோட டைஜஷன் வந்து கொஞ்சம் செமிக்காமல் போயிடும். சூப்பர். ஏன்னா இதுக்கு தேவையான அந்த இஞ்சி பூண்டு அந்த விஷயம்லாம் சேர்க்கும் போது தான் அது செரிமான சக்தியை ஈஸியாக கொடுக்கும். சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து செமிக்காமல் தம் பண்ணி நிற்கக்கூடாது. இதெல்லாம் கரெக்டான ரேஷியோவில் சேர்க்கலைன்னா என்ன ஆகும்னா வெறுமனை கறியை தின்னும் போது நமக்கு செமிக்காது, செரிமான ஆகாம வயிறு மந்துன்னு இருக்கிற மாதிரியான. சோ இந்த ஃபுட் பின்னாடி வந்து ஆக்சுவலா ஒரு சயின்ஸ் இருக்கு, நம்ம பாடிக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ஸ்டமக் வந்து ஒரு ஒரு சென்ஸ் இருக்கு, ஒரு லாஜிக் இருக்கு. வெரி குட், சூப்பர் சார். சோ அவுட் ஆஃப் 10 எவ்வளவு கொடுப்பீங்க சார் நம்ம ஃபிஷ் டிக்காக? நீங்க தான் சார் சொல்றீங்க. நான் சொல்லுவேன் சார், நான் நீங்க சொல்லணும் ஃபர்ஸ்ட், நீங்க எக்ஸ்பர்ட், நான் ஜஸ்ட் ஒரு விசிட்டர் சார். இருந்தாலும் எங்க ஐட்டத்துக்கு நாங்களே சொல்றத கரெக்டா நீங்க சொன்னீங்கன்னா நானே சொல்றேன் சார். இது ஐட்டமுக்கு வந்து 11 on 10 கொடுக்கலாம். சப்போஸ் குட் ஃபுட் தா உங்க விஷ், சாப்பிடுங்க இந்த டீக்கா ஃபிஷ். வா டீயாவோட ஃபீல் தானே. ஓகே சூப்பரா இருந்தது சார். உங்க ஃபிஷ் டீக்கா வந்து ரொம்ப அழகான ஒரு டேஸ்ட், டிஃப்ரெண்டான ஃபிஷ் டீக்கா. நீங்களே சொன்னீங்க கலர் இல்லாம ஆயில் இல்லாம நீங்க பண்ணிருக்கீங்க. வெரி வெரி குட் ஸ்டார்ட் சார். ஓகே இப்போதான் நமக்கு தெரியுது குமார் மெஸ் ஏன் அவ்வளோ ஃபேமஸா இருக்கு, அண்ட் ஒரு வாட்டி வந்தா வந்துட்டே இருவீங்க. ஓகே லெட்ஸ் டாக் அபௌட் தி செகண்ட் டிஷ். இப்போ அடுத்து ஸ்டர் ஃப்ரைல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க, காமிக்க போறீங்க? சிக்கன் கொத்து பரோட்டா சார். சிக்கன் கொத்து பரோட்டா. சோ இது வந்து ஆக்சுவலா ரொம்ப ஒரு ஃபேமஸ்
டிஷ் தான், நிறைய மக்களுக்கு பிடித்தமான ஒரு டிஷ் தான். ஆனா நீங்க என்ன டிஃபரெண்டா பண்ணுங்க சார், எப்படி தான் பண்ணுங்க? இது வந்து சார் சிக்கனை வந்து போன்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டு ஓகே அப்படியே பட்னாப்ல கிரேவி மாதிரி பண்ணிக்கிட்டு புரோட்டாவை வந்து பிச்சு போட்டு அதுல இந்த கிரேவியோட உள்ள சிக்கனை போட்டு ஒரு ரெண்டு முட்டையை போட்டு நல்லா அப்படியே கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்படியே கொத்துக்கோட்டாக்கு போடுவோம். அப்ப அந்த கிரேவியும் போட்டு அதோட முட்டை போட்டு அடிக்கும் போது உங்களுக்கு நல்லா ஓகே. சோ உங்களுக்கு என்ன பிடித்தமான டிஷ் சார்? குமார் மெஸ்ஸோட பெரிய மெனுல வந்து இது உங்க ஃபேவரட்டா, வேற என்ன உங்க ஃபேவரட்? இல்ல இருக்கு சார், என்ன நிறைய இருக்கு, பெரிய லிஸ்டே நிறைய இருக்கு. ஓகே, என்ன ஆப்ஷன் இருக்கு நீங்க காமிக்கிறீங்க? இப்போ சிக்கன் கொத்து பரோட்டா, வேற என்ன ஆப்ஷன்ஸ் ஆஃப் கொத்து பரோட்டா இருக்கு சார்? மத்தபடி மட்டன் கொத்து பரோட்டா இருக்கு, நண்டு கொத்து பரோட்டா போறோம், பிரான் கொத்து பரோட்டா போறோம், அதுலயே லாபா போடுறோம், மட்டன் லாபா, சிக்கன் லாபா, நண்டு லாபா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டஃப் பண்ணி வர மாதிரி வரும், பக்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு பரோட்டா வந்து நாலு பீஸா கட் பண்ணிருக்கும், அப்படியே பப்ஸ் அப்புற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு நாள் நீங்க வந்து பீட்சாவோ பண்ணுவீங்க, அந்த மாதிரி செட்டிநாடு பீட்சாவோ பண்ணுவீங்க. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கூட போயிட்டு பாக்கலாம் வாட் ஹவு தே ஆர் மேக்கிங் த நெக்ஸ்ட் டிஷ், சிக்கன் கொத்து பரோட்டா எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த குமார் மெஸ். ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், பாருங்க டேபிள்ல வந்து என்ன டிஃப்ரெண்டான ஒரு காம்பினேஷன் இருக்குமா. இது வந்து பீட்சாவோட ஃபீல், இது வந்து ரொம்ப ஃபேமஸான டிஷ், ஆனா டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க இந்த சிக்கன் கொத்து பரோட்டா. அண்ட் இப்போ என்ன இன்னும் ஸ்பெஷலான விஷயம் எனக்கு, நான் வந்து சார் நம்மளுக்கு சர்வ் பண்ண போறாங்க, ரொம்ப பெருமையான விஷயம் நம்மளுக்கு. தேங்க்யூ சார். பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார், கிளீன் ஃபுட் இருக்கு, ஸ்மெல் வந்து ரொம்ப டெம்டிங்கான இருக்கு, பார்த்தாலே ஸ்மெல் பண்ணாலே டக்குன்னு சாப்பிடணும்னு ஒரு ஆசை சார். நீங்க சார் சூப்பர் சூப்பரோ சூப்பர், வெரி வெரி குட் சார். சிக்கன் கொத்து பரோட்டா இது வந்து நம்ம நிறைய பேசிட்டு சாப்பிட்டுருக்கோம், ஆனா இங்க வந்து நமக்கு கரெக்டா தெரியுது இந்த பரோட்டா அண்ட் கிரேவியோட ஒரு கரெக்டான ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் நீங்க போட்டிருக்கீங்க. அந்த கிரேவியோட டேஸ்ட் தண்ணி, பரோட்டாவோட டேஸ்ட் தண்ணி அப்படி தெரியவே இல்லை சார், நல்லா ஒரு சிங்க் ஆயிருக்கு. சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க, என்னதான் வித்தியாசமா இருக்கு சார்? இல்ல சார், நம்ம அதான் நான் சொன்னேன், இது வந்து நம்ம சிக்கன் வந்து பண்ணும்போது நம்ம அந்த வீட்டுல பண்ணுவாங்கல்ல பரோட்டாப்ல கிரேவியா, அது மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டு போன்லெஸ்ஸா அந்த சிக்கனை வச்சு தான் அந்த முட்டை பரோட்டா, சிக்கன் முட்டை பரோட்டா. இப்போ புரோட்டாவை போட்டு அதோட வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கிரேவி பண்ண சிக்கனை அதில் தூக்கி போட்டு ரெண்டு பரட்டு பரட்டி அதுலேயே ரெண்டு முட்டையும் போட்டு நல்லா மேஷ் பண்ணி கொத்திட்டு எடுத்து கொடுக்கும்போது அதை நல்லா மேலே கொஞ்சம் கடைசியாக பண்ணலாம். சொல்லுங்க, அவ்வளோ சிம்பிள் சார். இப்போ இதே டிஷ்ஷு நம்ம வீட்டில் பண்ணால் இந்த டேஸ்டியாக வரல சார், ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு இதில் நீங்கள் வந்து சொல்ல. இல்லை இல்லை, அப்படி இல்லை அப்படி இல்லை. அதாவது பொதுவாக இப்போ மசாலா வைக்கிறோம் இல்லையா, இப்போ சிக்கன் மசாலா கிரேவி பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம இப்போ வீட்டிலலாம் நிறையா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மசாலா பொடி போட்டு தான் நிறையா செய்கிறாங்க. அப்படி பண்ணாமல் சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் வச்சு அரைச்சி பேஸ்ட் ஃபார்மில் எடுத்துக்கிட்டு அப்படி போட்டு பண்ணாங்க, அதோட மெடிசினை அந்த வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ
மசாலா பொடிகளில் வந்து அப்பப்போ நம்ம ரெடி பண்ணி போட்டோம்னா அதோட தன்மை மாறாமல் இருக்கும். அதுதான் ஒரு சீக்ரெட் ஆக்சுவலாக. அதான் நீங்கள் பார்க்குறீங்க ஸ்டர் ஃப்ரை ஓன்லி ஆன் பெப்பர்ஸ் டெலிவிஷன். பாருங்கள் டெட்லியான ஒரு காம்பினேஷன். சார் சார் சார், ஸ்டமக் வந்து ஃபுல்லாக இருக்குது ஆனால் மனசு ஒன்றும் ஃபுல் ஆகலை சார். ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக சர்வ் பண்ணுறீங்க. டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ் இருக்குது, சீரியஸ்லி டேஸ்டியான ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ சார் லாஸ்ட்டு ஆனால் ஷோர்லி நாட் த லீஸ்ட்டு, என்ன நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க சார்? சார் இப்போ இந்த உங்களுக்கு பிடித்தமான டிஃப்ரெண்ட்டான ஒரு மட்டன் நல்லி சாப்ஸ் கிரேவி. ஓ, அது பண்ணுவோம் சார், அது நல்லா இருக்கும். பொதுவாகவே நல் எலும்பும் கறியுமா வந்து ஒரு கிரேவியோட ஒரு ஐட்டம் சாப்பிடும் போது அது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நம்ம மட்டன் அந்த எலும்பு கறி குழம்பு, அந்த நல்லி எலும்பு, நல்லி எலும்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே 8 எடுக்கலாம். ஒரு ஒரு ஆட்டுக்கு நல்லி எலும்பு 8 எடுக்கலாம், 8 தான் எடுக்கலாம். அந்த 8ல அந்த கறியோடு எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு ஆட்டுக்கே வந்து 4 பிளேட்டு, ஒரு பிளேட்டுக்கு 2 பீஸ் வைக்கிறோம். ஒரு நல்லியும் கறியுமா எடுக்கும்போது அது வந்து ஒரு 100-125 கிராம் வரும். நீங்க பாக்குறீங்கன்னா விக்ரம் வேதாவோட காம்பினேஷன் சார். இந்த விக்ரம் வேதா இல்ல, இந்த விக்ரம் வேதாவோட காம்பினேஷன் சார். நீங்களே சொல்லுங்க என்ன காம்பினேஷன் இருக்கு சார். இது புரோட்டா அந்த நல்லி மட்டன் நல்லி சாப்ஸ். இது வந்து சாப்பிடுறாங்க நம்ம படத்துல. ஓகே, படத்து வந்து சூப்பர் ஹிட் சார். நம்ம டிஷ் எவ்வளவு சூப்பர் நம்ம பார்க்கலாம் சார். சோ உங்களுக்கு இது ஒரு பிடித்தமான டிஷ்ஷா சார்? பிடிங்க சார், நல்லா இருக்கும். பொதுவா பா ரிச்சான கிரேவி சார். வெரி வெரி குட் சார். நிச்சயமா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான பிளேஸ் இருக்கு. ஒவ்வொரு டிஷ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப கிளாஸான ஒரு பிளேஸ் இருக்கு. அண்ட் சர்வீஸ் இங்க வந்து ரொம்ப சூப்பர். ஏன்னா ஸ்மைல் பண்ணி சர்வ் பண்றாங்க, டக்குனு சர்வ் பண்றாங்க, அண்ட் ஒரு மனசு வச்சு சர்வ் பண்றாங்க சார், அன்புல சர்வ் பண்றாங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்க வந்து குமார் மெஸ்க்கு ஏன் வந்து சாப்பிடணும் நீங்க சொல்லுங்க சார். என்னை பொறுத்த மட்டும் உணவு செய்யும் போது ஒவ்வொரு பொருளும் நம்ம வந்து தரமாக பார்த்து, தரமான பொருட்களை யூஸ் பண்ணி, எண்ணெயிலிருந்து மற்றபடி அரிசி பருப்பு எந்த ஐட்டமாக இருந்தாலும் சரி, கறி மீனாக இருந்தாலும் சரி,
எதாக இருந்தாலும் இருக்கிறதே நம்பர் ஒன் குவாலிட்டி தான். ஏதோ காசுக்காக கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி போடணும் அப்படிங்கிற எண்ணம் என்றைக்குமே இருக்காது. தரமாக எது இருக்கோ அந்த பொருளை வாங்கி அந்த தரமான முறையில் தயார் செய்து தரமாக கொடுக்கணும். இதை ஒரு சேவையாக செய்யணும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சேவையை நம்ம இந்த சர்வீஸை வந்து இன்னும் காலங்காலத்துக்கும் இதே ஒரு இந்த குவாலிட்டி மாறாமல் ஒரே மாதிரியான டேஸ்ட்டில் அப்படியே கொண்டு போகணும் நல்லா அப்படிங்கிறது. இதுக்கு மேலே இன்னும் வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணுறது. லவ்லி சார், லவ்லி. உங்கள் குவாலிட்டிக்கு, உங்கள் சர்வீஸ்க்கு, இந்த சூப்பரான ஃபுட்க்கு வந்து மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்யூ ஸோ ஸோ மச். ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் பார்த்தீங்க ஒரு டேஸ்டியான ஃபுல்லான ஃபன்னான எபிசோட் ஆஃப் ஸ்டர் ஃப்ரை அட் குமார் மெஸ். ஆமாங்க, உங்கள் லைக்ஸு, ஃபீட்பேக், கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ப்ளீஸ் லாக் ஆன் டு facebook.com/peppersTV. திஸ் இஸ் த கேப்டன் ஆஃப் குமார் மெஸ். மை நேம் இஸ் ராஜீவ். டாடா, குட் பை, அண்ட் ஸ்டே டியூன் டு பெப்பர்ஸ் டெலிவிஷன். சுட சுட உங்கள் மனதை தொட.